Hi friends, welcome to Dara's Boutique Services. இன்னைக்கு வந்து ஒரு டிசைன் இங்க டிரா பண்ணிருக்கேன். இந்த டிசைனை வந்து எப்படி ஃபில் பண்ணலாம், ஆரி எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸ் வச்சு எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். என்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ண போறேன் அப்படினா ஜர்தோசி வர்க், பீட் வர்க் அண்ட் கட்தானாஸ் வச்சு இந்த ஃப்ளார்ல வந்து டிசைன் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, இந்த ஃப்ளாரோட சென்டர்ல வந்து இந்த பீடு, பர்ல் பீடு வச்சு ஸ்டிக் பண்ண கம், அதுக்கு ஃபேப்ரிக் க்ளூ வச்சிருக்கேன். फैब्रिक ग्लू वे स्टिक पड़ा फर्स्ट ओके ग्लू पटे पर्ल वो ओटिया ओके ग्लू वो ओटीर का पेटल्स पड़पे अब टू कलर्स ऑफ मोटर्स जर्दोसी यूस पड़पे रे कलर्स आल्टरनेटिव वेपर और पिंक पर्पल कलर वे अब नेक्स्ट ग्रीन अंदमि वेपे एपड़ीना फर्स्ट वो अंद ली अटल वो कुछ एमोस्टा तरीनों अगर फिल्ली और स्ट्रेट लाइन कुछ ओके सेन्टर वो लाइन जर्दोसी कुछ नेक्स्ट पड़पे अब इत वांग स्लिपिंग शेप इप्ली फिल पड़े वरपे अद सेम ग्रीन कलर जर्दोसी वा फिल पड़पे वो सेन्टर वर्टिकल लाइन को अब स्टिच फ्लार वो कुछ लाइटा एम्बोस्डा अदक अंदमि कुछ पाती सो ना वो डेरक्षन फिल पड़े वर्वे इंतर थ्रेड ट्रावल पड़ी वह इंतजा तिरपी जर्दोसी वो फिनिशिंग क्लीन वो सो उंगलुक्कु लीफ ना इंद पेटल फिनिश पन्नीट्टु काट्टुरेन उंगलुक्कु ओके इंद पेटल वंदु ग्रीन पोट्टुट्टेन इप्पो इदुलियुम वंदु पिंक वरुम அதுக்கு ग्रीन पिंक ग्रीन अब ஆல்டர்னேட்டிவா வரும் உங்களுக்கு இந்த फ्लार फुला फिनिश பண்ணிட்டு நான் காட்டுறேன் ओके பாத்தீங்க அப்படினா இந்த फ्लारல வந்து ஆல்டர்னேட்டிவா வெச்சு ஜர்தோசி மோட்டா ஜர்தோசி இது பேரு வெச்சு ஃபில் பண்ணி முடிச்சாச்சு அண்ட் அதுக்கு அடுத்து என்ன பண்ணிருக்கேன் அப்படினா இந்த ஸ்ட்ரிங் மாதிரி இந்த இடத்துல போறதுக்கு வந்து ஒரு ஸ்டோன் செயின் வெச்சு ஃபில் பண்ணிட்டு கட்தானாஸ் வெச்சு நான் இந்த फ्लார் லீஃப் பண்ணிருக்கேன் கொஞ்சம் டிஃபரண்டா இருக்கட்டுமே அப்படின்றதனால இப்படி பண்ணிருக்கேன் நான் அண்ட் இந்த இத வந்து இப்படி வந்து ஒரு கேட்டர்பில்லர் மேல உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு இதல கான்செப்ட்ல வந்து இந்த மாதிரி பண்ணிருக்கேன் இத இந்த இடத்துல பண்ணத வந்து இந்த இடத்துல உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் வாங்க பார்க்கலாம் ஓகே அதுக்கு வந்து இந்த ஸ்டோன் செயின் எடுத்துர்க்கேன் இது வந்து இந்த ஸ்டோன் செயின் வந்து சின்னதா இருக்கும் சின்ன சைஸ்ல இருக்கும் இது நார்மல் மிஷன் எம்ப்ராய்டரி த்ரெட் வச்சு இந்த இடத்துல स्टिच पना आरंभिक्के पोरें स्टोन चेन सो फर्स्ट स्टार्टिंग लो रेंडु मूनु स्टिचेस पोर्ट वरिक्कुम द स्टोन चेन अब्डी दा इरुक्कुम बट पोर्ट्टुट्टोम अब्डीना अब्डी नम्मलुक्कु ट्रावल आयिरुम
இந்த ஸ்டோன் செயின் ஸ்டிச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஸ்டிச் பேர் வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச்சு. நெக் லைன்ஸில் நம்ம ஸ்டோன் செயின் கொடுக்குறோம் அப்படின்னாலுமே இந்த ஸ்டிச் யூஸ் பண்ணி, இந்த பேட்டர்ன் ஆஃப் ஸ்டிச் யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம அட்டாச் பண்ணுவோம் நெக் லைனில். ஓகே, இப்போ இந்த ஸ்டோன் செயின் வச்சு முடிச்சாச்சு. அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த இந்த போர்ஷன் ஃபில் பண்ண போகிறேன். கட்தானாஸ் அண்ட் சுகர் பீட்ஸ் வச்சு, கிளாஸ் பீட்ஸ் அது, அதை வச்சு இந்த இந்த லீஃபை வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறேன். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஓகே, எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். இந்த இடத்துல இருந்து ஒரு ஷேப் ஃபில் பண்ணி மேலே போயிட்டு லீஃபோட டிப் இதுதான். அந்த இடத்துல பெரிய லாங் செயின் போட்டுட்டு அது பக்கத்துலேயே ஒரு குட்டி செயின் ஒன்று போட்டுட்டு அப்படியே ரிவர்ஸ் புல் பண்ணணும். புல் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வரும்போது இந்த கட் தான் நான் ஒன்று பிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த இடத்துல க்ரீன் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இதில் இந்த லீஃபில் இந்த லீஃபில் ஃபஸ்ட்டு இது வந்து க்ரீன் வச்சுருக்கனால க்ரீன் பீட் தான் பிக் பண்ணியிருக்கேன். பண்ணிவிட்டு இந்த இடத்துல எந்த டிஸ்டன்ஸில் இருக்கோ அந்த இடத்துல பஞ்ச் பண்ணிவிட்டு கூடவே ஒரு ஷார்ட் செயின் போட்டுவிட்டு மேலே திருப்பி வரணும். லாங் செயின் ஒன்று, அடுத்து ஷார்ட் செயின் ஒன்று. ஷார்ட் செயின்லேருந்து அப்படியே ரிவர்ஸ் புல் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு காக்கட் தானா. அடுத்து வந்து ரெட் கலர் சிங் ஒரு பீடு வச்சுருக்கேன், சுகர் பீடு. ஸோ ஒரு பீடு எடுத்து அப்படியே வந்தாச்சு. ஓகே, இப்போ இதில் இதில் டெக்னிக் என்ன அப்படின்னா, இந்த லீஃப் ஃபில் பண்ணுறதுல ஃபஸ்ட்டு வந்து இந்த சைட் ஃபுல்லாக ஃபில் பண்ணுவேன், அதுக்கு அடுத்து தான் இந்த சைடு வருவேன். நம்ம ஆப்போசிட்டாக வர முடியாது. ஏன் வர முடியாது? ஆல்டர்னேட்டிவாக இந்த சைடு ஒரு பீடு, இந்த சைடு ஒரு பீடுன்னு ஏன் வர முடியாது அப்படின்னா, நடுவில் இந்த ஸ்டோன் செயின் இருக்கிறதுனால நம்மளால் வர முடியாது. அதனால் ஃபஸ்ட்டு வந்து ஒரு சைடு, அதுக்கு அடுத்து இன்னொரு சைடு, அப்படி தான் ஃபில் பண்ணணும். ஸோ சேம் டெக்னிக் தான், ஒரு லாங் செயின் போட்டுக்கிட்டு பக்கத்துலேயே ஒரு ஷார்ட் செயின், அதை அப்படியே ரிவர்ஸில் புல் பண்ணிக்கணும். கட் தான் நான் ஒன்று. ஸோ இந்த இதில் வந்து ரெட் வச்சுருக்கோம், இந்த தடவை க்ரீன் எடுக்க போகிறேன். க்ரீன் சிங்கிள் பீடு தான் எடுத்திருக்கேன். குட்டி செயின் ஒன்று, லாங் செயின் ஒன்று, திருப்பி மேலே லாங் செயின் ஒன்று, ஷார்ட் செயின் ஒன்று, அப்படியே ரிவர்ஸில் அப்படியே புல் பண்ணணும். இப்போ கட் தான் நான் ஒன்று. இப்போ வந்து ரெட் பீட் வந்து ரெண்டு பீட் எடுக்க போகிறேன், ஏன்னா லீஃப் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் அகலமாகும் அப்படின்றதுனால ரெண்டு பீட் எடுத்து ஷார்ட் செயின் ஒன்று போட்டேன், மேலே வரேன். இது லாங் செயின், பக்கத்துலேயே ஷார்ட் செயின், அப்படியே ரிவர்ஸில் புல் பண்ணி இப்போ திருப்ப க்ரீன் எடுக்கிறதும் வந்து ரெண்டு பீட் எடுக்க போகிறேன். ரெண்டு பீட் பிக் பண்ணிவிட்டு அப்படியே ஃபில் பண்ண வேண்டியது தான். லாங் செயின் ஒன்று, ஷார்ட் செயின் ஒன்று, மேலே வந்து லாங் செயின் ஒன்று, ஷார்ட் செயின் ஒன்று, அப்படியே ரிவர்ஸில் புல் பண்ணி இப்போ வந்து ரெட் வைக்கணும். ஸோ ஆல்டர்னேட்டிவாக இப்படி வச்சுட்டு வர வேண்டியது தான். இந்த சைடு உங்களுக்கு முடிச்சுட்டு இந்த ஆப்போசிட் சைடில் எப்படி போடுறேன் அப்படின்றத காட்டுறேன். ஓகே, இப்போ இந்த சைடு முடிச்சாச்சு. நம்மளுக்கு இந்த சென்டர் லைன் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் இந்த சைடு எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா, இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு லாங் செயின் ஒன்று, ஷார்ட் செயின் ஒன்று, இங்கே க்ரீனு, அதுக்கு அடுத்து ரெட் வச்சுருக்கோம், அதனால் இப்போ இங்கே ரெட் வரும். ஒரு கட் தானா அண்ட் ஒரு ரெட் பீட் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு அதே ப்ராசஸ் தான். இப்போது க்ரீனு, க்ரீன் வந்து சிங்கிள் பீட் எடுக்கிறேன். அப்படியே ஆல்டர்னேட்டிவாக வச்சுட்டு ட்ராவல் பண்ண வேண்டியது தான். இப்போ நெக்ஸ்ட்டு வர வைக்கிறது வந்து நான் ரெட் பீட் ரெண்டு வைப்பேன். கட் தான் நான் ஒன்று, ரெட் ரெண்டு, அவ்வளோதான். அப்படியே ட்ராவல் பண்ண வேண்டியது தான். இந்த சைட் ஃபில் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் நான். ஓகே, இப்போது இந்த லீஃப் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோன்னா, இந்த கொடி மாதிரி இருக்கிறதுல இதுக்கு வந்து கோல்டன் பீட்ஸ் வச்சு ஃபில் பண்ண போகிறேன். ஒரு லைன் போட போகிறேன் அப்படியே.
லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்தோம்ல இந்த கோல்டன் பீட்ஸ் எப்படி போடுறதுன்னு, அதே டெக்னிக் தான். நார்மலாக அந்த செயினில் புல் பண்ணி அப்படியே இறக்க வேண்டியது தான் உள்ள பீட்ஸை. டூ ஆர் த்ரீ பீட்ஸ் இன்ன செயின் அந்த மாதிரி போடுங்க. இந்த டேர்ன்ஸ்லாம் வரும்போது ரொம்ப பர்ஃபெக்ட் டேர்ன்ஸாக இருக்குது அப்படின்னா ஒரு பீடு மட்டும்தான் போடணும், அந்த மாதிரி தான், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ டூ த்ரீ பீட்ஸ், அதுக்கு மேலே போக வேண்டாம், கொஞ்சம் லொடல் லொடல் லூஸாக இருக்கும். அப்புறம் ஓகே, இது இந்த இடத்துல ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போது இங்கே இங்கே இருக்கிற மாதிரி தான் இந்த இடத்துலையும் கொடுக்க போகிறேன். ஒரு லைன் ரெட்டு, அடுத்து க்ரீன், அதுக்கடுத்து ரெட்டு. ஃபஸ்ட்டு வந்து இந்த இடத்துல வந்து எயிட் பீட்ஸ் வைக்கிறேன் அப்படின்னா, அடுத்த லைனில் வந்து சிக்ஸ் பீட்ஸ் வைப்பேன், அதுக்கு அடுத்த லைனில் ஃபோர் பீட்ஸ் வைப்பேன், அந்த மாதிரி. ஸோ அது ஒரு மொட்டு மாதிரி மேலே வந்து நம்மளுக்கு தெரியும். இப்போ ஃபஸ்ட்டு ரெட் பீட்ஸு வச்சு பார்ப்போம் எத்தனை பீட்ஸ் தேவைப்படுதுன்னு. அதுக்கப்புறம் டூ ஃபோர் டூ ஃபோர் சிக்ஸ், இதில் இந்த சைடில் வந்து எயிட் பீட்ஸ் வச்சுருக்கேன், அதே மாதிரி இந்த சைடும் எயிட் பீட்ஸ் வச்சிடலாம். வச்சுட்டு நெக்ஸ்ட் லைனில் வந்து இப்போது க்ரீன் பீட்ஸ் வைப்போம். க்ரீன் வந்து சிக்ஸ் பீட்ஸ் வைக்கலாம். இன்னும் ஒரு ஒரு பீடு எக்ஸ்ட்ரா வைக்கலாம்னு நினைக்கிறேன், ஏன்னா பீடு கொஞ்சம் சின்னதாக இருந்திருக்கும் போல இருக்குது. ஸோ செவன் பீட்ஸ் வச்சா இந்த சைடு ஓரளவுக்கு நீட்டாக இருக்குது. ஸோ செவன் பீட்ஸ் வச்சுருக்கேன். ஓகே, இப்போ அடுத்த லைன் வந்து ரெட் பீட் வைக்கலாம். ரெட் வந்து ஃபோர் ஆர் ஃபைவ் பீட்ஸ் வைக்கலாம், அதோட ஃபினிஷ் ஆயிரும். ஓகே, இந்த லைன்லேயும் ஃபைவ் பீட்ஸ் வச்சா நல்லாயிருக்கும். ஓகே, இந்த இடத்துல ஃபைவ் பீட்ஸ் வச்சுருக்கிறது தான் கரெக்டாக இருக்குது. லாக் போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம் அந்த ஸ்டிச்சை. ஓகே, இப்போ டன் ஆயிடுச்சு.